எல்லாருக்கும் வணக்கம். இது ஒரு விழிப்புணர்வு பதிவு. இந்த வீடியோவில் நம்ம ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிற பஞ்சர் கடையெல்லாம் அதிக பணம் சம்பாதிக்க சமீப காலமாக புது விதமான மோசடிகளை ஈடுபடுறாங்க. பஞ்சர் மாஃபியான்ற பேரில் பூனேயில் ஒரு பெரிய நெட்வொர்க்காக இயங்கிட்டு இருக்கிற கும்பல்கிட்ட இருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டு அதே வேலையை இங்கே ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி என்னெல்லாம் பண்ணுறாங்க, மக்களாகிய நாம அந்த மோசடியை எப்படி கவனமாக தவிர்க்கிறது அப்படிங்கிறத பற்றி இங்கே பார்க்க போகிறோம். நீங்கள் உங்கள் காரில் பயணம் செஞ்சிட்ருக்கீங்க, அப்போ ஒரு டூ வீலர் உங்களை ஓவர் டேக் செஞ்சு போகுது. அப்போ பின்னாடி உட்காந்துட்டு இருக்கிறவங்கள பார்த்து உங்கள் வண்டியில் இருக்கிற ஒரு டயரை கை காட்டி பஞ்சர்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்களும் வண்டியை ஓரமாக நிப்பாட்டிட்டு செக் பண்ணுறீங்க, அப்படி பஞ்சர் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியலை. ஒருவேளை டியூப்லெஸ் டயருங்கிறதுனால தெரியலையோ அப்படின்னு நினச்சிட்டு அதை டபுள் செக் பண்ணுறதுக்கு உங்கள் மொபைல் ஃபோன் எடுத்து பக்கத்தில் ஏதாவது பஞ்சர் ஷாப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் பண்ணுறீங்க. உங்கள் அதிர்ஷ்டத்துக்கு பக்கத்துலேயே ஒரு பஞ்சர் ஷாப் இருக்குது, அங்கே போய் ஏர் செக் பண்ண சொல்லி சொல்கிறீங்க. அவர் மூணு வீலில் ஏரை ஃபில் பண்ணிவிட்டு நாலாவது வீலில் ஏரை ஃபில் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ட்ரை பண்ணி முடிச்சுட்டு உங்ககிட்ட எவ்வளோ ஃபில் பண்ண ட்ரை பண்ணாலும் 15 பாயிண்ட்டுக்கு மேலே ஏர் பிரஷர் ஏற மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பங்க்சர் இருக்கான்னு பார்க்க சோப்பு தண்ணி அதில் தெளித்து ஏர் பபிள்ஸ் வராத உங்ககிட்ட காட்டுறாரு. மொத்தத்தில் உங்கள் டயரில் 6 பங்க்சர் இருக்கிறதா அவர் சொல்கிறாரு. பங்க்சர் 100 ரூபாயின்னு உங்ககிட்ட சொல்லிவிட்டு அவர் வேலையை ஆரம்பிக்கிறாரு. பங்க்சர் ஒட்டி முடிச்சதுக்கப்புறமா ரொம்ப நேரம் பங்க்சர்லேயே வண்டி ஓடுனதுனால வால்வு ரொம்ப வீக்காக இருக்குது, சேஃப்டி ரீசனுக்காண்டி அதையே மாற்றுன்னு சொல்லி அதையே மாற்றிடுறாரு. அதுக்கப்புறமா நீங்கள் எவ்வளோ தூரம் போகிறீங்க, எங்கே போகிறீங்க அப்படிங்கிறத விசாரிக்கிறாரு. அவ்வளோ தூரத்துக்கு ஹைவேஸில் எந்த பங்க்சர் கடையும் இல்லை, நடுவில் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா நடு ரோட்லேயே வண்டி நின்றுடும், அதனால் பங்க்சர் ரெசிஸ்டன்ட் லிக்யூட் அப்ளை பண்ணலான்னு சஜஷன் சொல்கிறாரு. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா மொத்தம் நீங்கள் அவருக்கு செலவு செஞ்ச தொகை 1500 ரூபாய். நீங்கள் வேலை முடிஞ்சதும் அங்கேருந்து நீங்கள் கிளம்பிடுறீங்க. ஆனால் ரியாலிட்டி என்ன அப்படின்னா, அந்த பைக்கில் போன ரெண்டு பேர் பஞ்சர் பார்த்தவர் எல்லாருமே ஒரே கும்பல் தான். ரெண்டாவது ரியாலிட்டி என்ன அப்படின்னா, உங்கள் டயரில் பஞ்சரே கிடையாது, டயரில் அளவுக்கு அதிகமாக காற்றை ஃபில் பண்ணுறதுனால அதில் இருக்கிற சின்ன சின்ன போர்ஸ் வழியாக ஏர் பபிள்ஸ் வெளியே வர்றதுங்கிறது ரொம்ப நேச்சுரலான விஷயம். அதை கடைக்காரர் பங்க்சர்னு சொல்லி உங்களை ஏமாத்திடுறாரு. மூணாவது மற்றும் இதோட பெரிய ரியாலிட்டி என்ன அப்படின்னா, பஞ்சரே இல்லாத டயரில் ஓட்ட போட்டு அதுக்கு ஒட்டு போடுறதுக்கு 1500 ரூபாய் செலவு செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரியான மோசடிகளை மக்கள் எப்படி தவிர்க்கிறது? நம்பர் 1, நம்ம வீட்டுக்கு பக்கத்திலேயே நம்பகத்தன்மையான மெக்கானிக் மற்றும் பங்க்சர் ஷாப்பை தெரிஞ்சு வச்சுக்கணும். மாதத்துக்கு 2 தடவை அவங்ககிட்ட ஏர் செக் செஞ்சுக்கணும். நம்பர் 2, அமேசான் ஃப்ளிப்கார்ட் போன்ற ஆன்லைன் இகாமர்ஸ் சைட்டில் டியூப்லெஸ் டயர் பங்க்சர் கிட் விற்கப்படுது. அதோட விலை பார்த்தீங்கன்னா 150-250 ரூபாய்க்குள்ளே மட்டுமே இருக்கும். அதை வாங்கி நீங்கள் வண்டியோட டிக்கிலே போட்டு வச்சுக்கலாம். எப்போயாவது வண்டி பங்க்சர் ஆயிடுச்சுன்னா யூடியூப் உதவி கொண்டு நாமளே பங்க்சரை சரி செய்யலாம். இதுக்கு பெரிய எஃபர்ட் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்பர் 3, டயர் பங்க்சர்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா பக்கத்தில் உள்ள பெட்ரோல் பங்க்கில் ஏர் செக் செஞ்சு அங்கேயே பங்க்சரை கன்ஃபார்ம் பண்ணலாம். நம்பர் 4, ஒரு வேளை பங்க்சர் ஷாப்பில் ஏர் செக் செய்யும் பொழுது அவங்க டயரில் பங்க்சர்னு சொன்னாங்கன்னா வெறும் ஏர் மட்டும் அங்கே ஃபில் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிடுங்க. வண்டி போகும்போது பாதியிலே நின்றுடும் அப்படின்னு பயன்படுத்தினாலும் நீங்கள் அதை எதையும் கண்டுக்காதீங்க. பக்கத்தில் இருக்கிற பெட்ரோல் பங்க் இல்லைன்னா வேறு ஒரு பங்க்சர் ஷாப்பில் போயிட்டு மறுபடியும் ஏர் செக் செய்யுங்க. ரெண்டு வேறு வேறு பங்க்சர் ஷாப்பில் ஒரே டயரில் பங்க்சர் இருக்குதுன்னு சொல்லி நம்மளை ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு மிக 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 கம்மி. இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இது சம்மந்தமான மோசடியிலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கும் இதே மாதிரி அனுபவம் எதுவும் இருந்துச்சு அப்படின்னாலும், இல்லை அதை நீங்கள் வேறு விதமாக ஹேண்டில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனை எங்களுக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுடைய தமிழ் ஸ்டாக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.